ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது திருமூலர் திருமந்திரம் யோகா மருத்துவம். திருமூலர் திருமந்திரம் ஆரோக்கியத்தை தக்க வைக்கும் திருமூலரின் எளிய வழிமுறைகள். உணவே மருந்து என்பது அந்த காலம், மருந்தே உணவு என்பது இந்த காலம். ஒரு பக்கம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால் எத்தகைய கொடுமையான நோயையும் குணப்படுத்த முடியும் இன்னும் நிலை உள்ளது. மறுபக்கம் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளின் எண்ணிக்கை என்னவோ அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நோயை நீக்கி இன்பத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்றும் இளமையோடு வாழவும் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கவும் திருமூலர் கூறும் எளிய வழியை பின்பற்றலாம். திருமூலர் முதலில் உடம்பை குற்றமுடையது என்று எண்ணியிருந்தார். பின்பு இறைவன் குடியிருக்கும் கோயிலில்தான் உடம்பு என்பதை உணர்ந்து அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றதாக அவரே கூறியிருக்கிறார். மருத்துவ முறை பார்வதி தேவி பரமசிவன் மூலம் நந்தி தேவருக்கு சொல்ல பெற்று அவர் மூலம் திருமூலருக்கு சொல்ல பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. சரி, நோய் மற்றும் மருத்துவ முறையை பற்றி திருமூலர் கூறுவதை காண்போம். உடலில் உயிர் இருக்க வேண்டுமென்றால் புணர்ச்சியை குறைத்து உணவை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவான உணவு என்பது உணவு அரை வயிறு, நீர் கால் வயிறு மற்றும் காற்று கால் வயிறு என்பதே அந்த கணக்கு. திருமந்திரம் யோகா. மாலை வேளையில் யோகா பயின்றால் உடலில் உள்ள கபம் அகலும். மதிய வேளையில் யோகா பயின்றால் கொடிய வாதம் நோய் நீங்கும். காலை வேளையில் யோகா பயின்றால் உடலில் உள்ள பித்தம் நீங்கும், நரை திரை மாறும். உடம்பில் வாதம் மிகுந்தால் எரிச்சல் உண்டாகும். கை கால் விலா சந்து இடுப்பு சந்துகளில் மிகுதியான வலி ஏற்படும் என்று கூறியுள்ளார். யோகத்தை முறையாக பயின்றால் வாதம் பித்தம் சிலேத்துமம் சமப்பட்டு உடல் இளமை பெறும் என்பதை திருமந்திரத்தில் கூறியுள்ளார். திருமூலர் மந்திரத்தின் பிராணயம். சுவாசம் வாய் வழியாக வந்தால் அது மரணத்திற்கான அறிகுறி. சுவாசம் ஆழமானதாகவும் நீளமானதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதற்கு சிறந்த வழி பிராணயமாம். அதாவது பிராணனை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துவதால் என்று பொருள். மூச்சுக்காற்றின் இயக்கத்தை நெறிப்படுத்தி இயக்குவதன் மூலம் ஆயுள் கால கூட்டியும் குறைத்தும் மாற்றி நிறுத்த முடியும். மூச்சு பயிற்சியில் தேர்ந்தவர்களின் முகம் மலர்ந்திருக்கும், மனம் லேசாகும், கண்களில் ஒளி இருக்கும். பிராண இயக்கத்தை கொண்டே ஆயுள் கணக்கிடப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு வேர்க்கடை அளவு சுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க ஆயுள் அதற்கேற்ப குறையும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். திருமூலர் சுவாச நுட்பங்கள். 6 விரற்கடை அளவு சுவாசம் வெளியேறினால் 80 ஆண்டுகள் வாழலாம். 7 விரற்கடை அளவு சுவாசம் வெளியேறினால் 50 ஆண்டுகள் வாழலாம். 9 விரற்கடை அளவு சுவாசம் வெளியேறினால் ஆயுட்காலம் 30 ஆகும். 10 விரற்கடை அளவு சுவாசம் வெளியேறினால் ஆயுள்காலம் 28 ஆண்டுகள் ஆகும். 15 விரற்கடை அளவு சுவாசம் வெளியேறினால் ஆயுள்காலம் 25. திருமூலரின் கருவி தோற்றம் வளர்ச்சி ஆண் பெண் குழந்தை பிறப்பு ஊனத்துடன் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு முதலிய செய்திகளையும் திருமந்திரத்தில் கூறியுள்ளார். உதாரணமாக உறவின் போது ஆணிடம் சுவாசம் வலப்பக்கம் இருக்குமாயின் குழந்தை ஆணாக இருக்கும், ஆணிடம் சுவாசம் இடப்பக்கம் இருக்குமாயின் பெண் குழந்தை பிறக்கும். ஆண் பெண் இருவருக்கும் நல்ல முறையில் சுவாசம் ஓடினால் அழகான அறிவான குழந்தை பிறக்கும். இது போன்ற கருத்தை இப்பாடலில் கூறியுள்ளார். குளவியும் ஆணாம் வளர்ந்தது வாயில், குளவியும் பெண்ணாம் இடத்தது வாயில், தாய் வயிற்றில்
மலம் மிகுந்தால் குழந்தை மந்தமாக பிறக்கும். மாத உதரம் மலமிகில் மந்தானா, மாத உதரம் சலமிகில் மூக்கையாம், மாத உதரம் இரண்டையில் கண்ணில்லை, மாத உதரத்தில் வந்த குலவிக்கே. அவர் கூறும் கருத்தில் எத்தகைய உண்மை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் உடலில் உள்ள வாயுக்களில் ஒன்றான தனஞ்சயன் என்னும் வாய்வினால் கால்வாதம், கூன், சிரங்கு முதலான நோய்கள் உருவாகும். கூர்மன் என்னும் வாய்வினால் கண்ணில் வீக்கம், பூ விழுதல் போன்ற கண் நோய்கள் வரும் என்றும் கூறியுள்ளார். திருமந்திரத்தில் குறிப்பிடாத மருத்துவ குறிப்புகளே இல்லை. இதை மனதில் நிறுத்தி திருமந்திரம் போன்ற பொக்கிஷ நூல்களை போற்றி